பிரபல திரைப்பட நடிகர் நெப்போலியன் அவர்கள். அவர் வந்து பல திரைப்படங்களில் 90களிலேருந்து வந்து நடிச்சுட்டு வந்தவர். அவர் வந்து 90களில் மிகப்பெரிய அளவில் கொடி கட்டி பறந்த ஒரு நடிகர்னு கூட சொல்லலாம். அது மாதிரி சூப்பர் ஸ்டாரோடு இணைந்து யஜமான் திரைப்படத்தில் அவர் பண்ண அந்த கதாபாத்திரம், அது வந்து இப்போது வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நீங்காத இடம் பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். வல்லவராயன் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர், சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து அவர் பண்ணக்கூடிய அந்த ஒரு வில்லத்தனங்கள், சூப்பர் ஸ்டாருக்கு எதிராக நின்று அந்த படத்தில் வந்து இப்போ வரைக்கும் ரசிகர்கள் வந்து மறக்க முடியாத காட்சிகளாக, கதாபாத்திரமாக அது வந்து இருந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நெப்போலியன் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் எல்லார்ட்டையும் கேட்குற அந்த வழக்கமான அந்த கேள்வி, இப்போ போயிட்டுருக்குற அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை சரத்குமார் அவர்கள் ஆரம்பித்து வச்சது, அதை பற்றி அவர்கிட்டையும் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை வந்து நெத்தியடியாக சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது அந்த சின்ன வீடியோவில் முதல்ல நீங்கள் ஒரு பார்த்துட்டு வந்துருங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்டம் இருக்கும்போது அந்த பட்டத்தை இன்னொருத்தருக்கு பொருத்தி பார்க்கவோ பொருந்தவோ பொருந்தாது. சூப்பர் ஸ்டார்னு சொன்னால் தமிழ்நாட்டில், ஐயா இந்தியாவிலேயே அது சூப்பர் ஸ்டார்னு சொன்னால் ரஜினி சார் ஒருத்தர் மட்டும்தான். பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய திரையுலகத்தில் ஒவ்வொரு நடிகருக்கும் ஒவ்வொரு பட்டம், அவங்களுடைய சாதனைகள் அவங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. நம்ம அந்த காலத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள், அவருக்கு வந்து கலைவாணர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவரை. அப்படி பார்க்கும்போது கலைவாணர் அப்படின்னா அது வந்து இன்றைக்குமே என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தான். அதுமாதிரி மக்கள் திலகம்னா எம்ஜிஆர் அவர்கள் தான், நடிகர் திலகம்னா சிவாஜி கணேசன் அவர்கள் தான். ஒவ்வொருத்தருக்கும் அது மாதிரி வந்து இருக்குது. பிரபு அவர்களுக்கு இளைய திலகம்னு சொல்லுவாங்க, அது இளைய திலகம் பட்டம் அவருக்கு மட்டும்தான் பொருந்தோம். அது மாதிரி நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் அவருக்கு தான் பொருந்தோம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பட்டம், பெயர்கள், அடைமொழி அப்படிங்கிறது மக்களால் கொடுக்கப்பட்டிருக்கு, அல்லது வந்து திரையுலகத்தில் இருக்கக்கூடியவங்களால் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய சாதனைகள், அவங்களுடைய தகுதி என்னுடைய அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது என்னுடைய இனிய நண்பர் சரத்குமார் அவர்கள் இதை வந்து ஆரம்பித்து வச்சுருக்காரு. ஏன் அப்படி அவர் பேசினாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் அவருக்கு கூட சுப்ரீம் ஸ்டார்னு ஒரு பட்டம் வந்து இருக்குது, அது அவருக்கு மட்டும்தான் பிறந்தோம். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்குது. அப்படிங்கும்போது சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் என்றைக்குமே ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தக்கூடியது. அதனால் இந்த டாப்பிக்கே நீங்கள் வந்து விட்டுருங்க, இதை வந்து பெரிய ஒரு விஷயமாக மாற்ற வேணாம். தமிழ்நாட்டில் தமிழ் திரையுலகத்தில், ஏன் இந்திய திரையுலகத்துக்கே ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் அது ரஜினி சார் மட்டும்தான் அப்படின்னு நெப்போலியன் அவர்கள் இந்த பேட்டியில் மிக தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பேட்டியாகவும் ஒரு முக்கியமான விஷயமாகவும் வந்து அமைஞ்சிருக்கு. இதை வந்து ரசிகர்களும் நிறையா அதிகமாக வந்து சமூக வலைதளங்களில் வந்து பகிர்ந்துட்டுருக்காங்க ஒருவருக்கொருவர். மேலும் வந்து விஜய் அவர்களை பற்றி சொல்லும்போது, ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் சொல்லும்போது ஒரு சில வேற்றுமைகள் என்ன இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய தந்தை வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர், மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளர், அவருடைய மகனாக வந்து திரையுலகத்துக்கு வந்து நேரடியாக ஹீரோவாகவே அறிமுகமாயிட்டார். ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எந்த ஒரு சினிமா பின்னணியுமே வந்து இல்லாமல் இயக்குனர் சிக்கரம் கே பாலச்சந்தர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு வில்லன் கதாபாத்திரங்களில் நடித்து அதுக்கு பிறகு படிப்படியாக வந்து கதாநாயகன் ஆனார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வேற்றுமை அப்படின்னு சொல்லி என்னங்கிறத கேட்கவும் சொல்லியிருக்காரு. அது மாதிரி விஜய் அவர்களுக்கும் எனக்கும் போக்கிரி திரைப்படத்தில் ஏற்பட்ட மோதல் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து பேசுகிறதில்ல அவரோட. நான் அவரோட பேசுகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன், ஆனால் அவர் ரெடியா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஏன்னா அவர் வந்து அவங்க அப்பா அம்மாவோடையே வந்து பேசாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியாது. முதல்ல அவர் வந்து தாய் தந்தையரோடு வந்து பேசட்டும், அதுக்கு பிறகு அவர் விருப்பப்பட்டால் என் கூட பேசட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்டியில் நெப்போலியன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. மேலும் நீங்கள் நெப்போலியன் அவர்கள் சொல்லியிருக்கிறது பற்றின இந்த விஷயங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.